ஒரு அருமையான சிலேடை பாடல்கள், காலமேகப்புலவருடைய சிலேடை பாடல் ஒன்றை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும், மூடி திறந்தால் முகம் காட்டும், ஓடி மண்டை பற்றின் பரபரனும், பாரில் பின்னாக்குண்டாம் உற்றிடு பாம்பும் எல்லெனவே ஓது, அப்படின்றது காலமேகப்புலவருடைய இந்த பாடல்கள். பாம்பை பற்றின ஒரு பாடலை அவர் சொல்கிறாரு. ஆடி குடத்தடையும், பாம்பு என்ன பண்ணுமா, படம் எடுத்து ஆடுது இல்லைங்களா, படம் எடுத்து ஆடினதுக்கப்புறம் அந்த பாம்பாட்டி என்ன ஒரு குடம் மாதிரி ஒரு மூங்கிலில் செஞ்சதை வச்சுருப்பாரு, அது உள்ளே போய் அடைஞ்சிரும். ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும், பாம்பு படம் எடுத்து ஆடும்போது அது சத்தம் சுசுன்னு சத்தம் கொடுக்கும், இறையும்னா கத்தும் சத்தம் கொடுக்கும். ஆடி குடத்தடையும் ஆடும்போதே இறையும், மூடி திறந்தால் முகம் காட்டும், அந்த குடத்து அந்த மேலே ஒரு மூடி கவர் கவர் வச்சுருப்போம் பாருங்க, அதை திறந்துட்டீங்கன்னா டக்குனு பாம்பு வெளியில் வந்து அதோட முகத்தை காட்டும். மூடி திறந்தால் முகம் காட்டும், ஓடி மண்டை பற்றின் பரபரன்னும், பாம்போட மண்டையை பிடிச்சி அழுத்தி பிடிக்கிறாங்க சப்போஸ் கொல்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர பர பரவுன்னு அந்த உடம்பு எல்லாம் அப்படியே சுருட்டிக்கிட்டு வரும். இது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், ஓடி மண்டை பற்றின், அதோட மண்டை நம்மளை பிடிச்சிதுன்னா, அதோட பல்லு நம்மளை பிடிச்சிதுன்னா நம்ம உடம்பு பரபரன்னு இருக்கும். பாம்பு கடிச்சா எப்படி இருப்பான், அமைதியாக இருக்க முடியாது, பரபரன் இருப்பான். ஓடி மண்டை பற்றின் பரபரன்னும், பாரில் பின்னாக்குண்டாம் பிளவுபட்ட நாக்குண்டு, இது வந்து பிரிமொழி சிலேடைன்னு சொல்லுவாங்க. பிரித்தா வேற ஒரு பொருள் தரும், புண்ணாக்குன்னு சாதாரண பொருள் இருக்கும், சாதாரண படிக்கும் பொழுது பிரித்து பார்க்குற போது பிளவுபட்ட நாக்குன்ற பொருளை கொடுக்குது, பிளவுபட்ட நாக்கு உண்டு அதுக்கு. உற்றிடு பாம்பும் எல்லெனவே ஓது, இது பாம்பும் எள்ளும் ஒன்று தான் அப்படின்றாரு. எல்லையாக இங்கே இழுக்கிறாரு அப்படின்னா, இந்த பாடல் எல்லாம் எள்ளுக்கும் அப்படியே பொருத்துகிற மாதிரி அவர் பாடியிருக்காருங்க. முதல் லைன்லேருந்து பாருங்க, ஆடி குடத்தடையும், செக்கில் போட்டு ஆட்டுறாங்க பார்த்தீங்களா, எள்ளு செக்கில் எள்ளு ஆடும், செக்கில் ஆட்டினதுக்கப்புறம் எங்கே போவோம், எண்ணெயாக மாறி குடத்தில் போய் தான் அடையும், குடத்தில் தான் அதை அடைச்சி வைப்பாங்க, பிடிச்சி வைப்பாங்க. ஸோ ஆடி குடத்தடையும், எள்ளு என்ன பண்ணுதுன்னா செக்கில் ஆடி எண்ணெயாக மாறி குடத்தில் அடையும், ஆடும் போதே இறையும், செக்கில் ஆட்டும் போது கரகரா கரகரா கரகரான சத்தம், எள்ளு சத்தம் போடும். ஸோ ஆடும் போதே இறையும், மூடி திறந்தால் முகம் காட்டும், அந்த குடத்தில் அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த குடத்தோட மூடி அப்படி திறந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய முகத்தை அந்த எண்ணெய் காட்டும். மூடி திறந்தால் முகம் காட்டும், ஓடி மண்டை பற்றின் பரபரனும், எள்ளு எண்ணெயை எடுத்து தலையில் விட்டீங்க அப்படின்னா அது ஓடும், மண்டையில் வலிஞ்சு ஓடும் பாருங்கள், அது ஓடும்போது மண்டை நல்லா பரபரபரன்னு இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். ஓடி மண்டை பற்றின் பரபரன்னும், பாரில் பின்னாக்குண்டாம், கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு செக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா புண்ணாக்கு இருக்கும், எல் எண்ணெயை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் மீதி இருக்கிறது என்னது, புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு. ஸோ புண்ணாக்கு உண்டு, இதை பிரித்து பார்க்கும்போது பிளவுபட்ட நாக்குன்னு பாம்புக்கு பொருந்தது, அப்படியே பார்க்கிற பொழுது எள்ளுக்கு பொருந்தது பிரிமொழி சிலேடை. பின்னாக்குண்டாம் உற்றிடு பாம்பும் எள்ளனவே ஓது, அதனால் பாம்பும் எள்ளும் ஒன்று தான் அப்படின்றது காலமேகப்புலவருடைய கருத்து. எவ்வளோ அருமையான பாடல் பாருங்கள்.